அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வோம் அப்படின்னு தலைப்பில் இதுவரை அல்லாஹ்வுடைய கிருபையால் வந்து 8 பாடங்களை முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம படிக்கிற இந்த பாடம் வந்து 9வது பாடம். சென்ற பாடத்தில் 8வது பாடத்தில் பார்க்கும்போது அலிஃபுக்கு மேலே சின்ன கோடு போட்டிருந்துச்சு, அந்த கோட்டுக்கு பேர் வந்து கடா ஜபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் அலிஃபுக்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த கோட்டுக்கு பேர் வந்து கடா ஜேர். இன்ஷால்லா நீ பாடத்தை கவனிங்க. அவுது பில்லாஹி மினஷைதா நிர்ரஜீம், பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மா நிர்ரஹீம். எல்லா எழுத்தையும் பார்த்தாச்சு. இந்த எழுத்தை படிக்கும்போது ஒவ்வொரு எழுத்தையுமே நம்ம எழுதி பார்த்து படிக்கும்போது ரொம்ப இலகுவாக இருக்கும், அந்த எழுத்தும் புரியும், நமக்கு எழுதுறதுக்கு எழுத்தும் வரும், படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு எழுத்தையும் படிக்கும்போதும் அந்த எழுத்து என்ன, மொதல் அலிஃப், அதுக்கு என்ன இருக்குது குறியீடு கடாசேர், அடுத்து அதுக்கு நேர் எழுத்தாப்பில் அலிஃபும் ஏயும் இருக்குது, அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது ஈ அப்படின்னு உச்சரி போகிறோம். எப்போ நம்ம வந்து தமிழ் எழுத்தில் அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ரெண்டாவது பாடம் வந்து அ. அப்போ ஆக்கு அடுத்த எழுத்து ஆ, நேற்று பார்த்த பாடம். அடுத்து 3வது பாடம் இ. இப்போ இந்த பாடத்தை பார்த்திங்கன்னா ஈ, அதையும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும். இப்போ இந்த பாடத்தை இன்ஷால்லாஹ் முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதில் வந்து சேர்த்து எழுதக்கூடிய எழுத்தும் வந்திருக்குது. ரெண்டாவது வடிவத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்தினுடைய ஒவ்வொரு வடிவத்திலையும் அந்த எங்கெல்லாம் வளைவு வருதோ அந்த வளைவுலாம் கட் ஆயிரும். இந்த இடத்த குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பா, அலிஃபு அடுத்து பா இருக்குது, இந்த பாவை பாருங்கள், ஒட்டு மொத்தமாக ஒரு சின்ன வளைவு வந்து ஒரு கோடு போட்டாலே பா தான், ஒரு சின்ன கோடு கீழே போட்டு அதுக்கு கீழே புள்ளி வச்சாலே அது பா தான். தா சா அந்த இடத்துல பாருங்கள், சாதாரணமாக சின்ன வளைவு போட்டு 3 புள்ளி வச்சுருவோம். நமக்கு மெயின் குறிக்கோள் அந்த எத்தனை புள்ளி இருக்குது, அந்த புள்ளி எங்கே வந்திருக்குது அப்படின்னு அதை மட்டும் நம்ம கவனிக்கணும். ஒரு சாதாரணமான கீழே ஒரு கோடு கிராஸாக போட்டு அந்த புள்ளி நம்ம எங்கே வச்சாலும் அந்த எழுத்தினுடைய வடிவங்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் சீன் ஷீனுக்கு அந்த வளைவுகள் கண்டிப்பாக வரணும். பல ஃபே காஃப் இந்த எழுத்துக்களையும் வளைவுகள் வரணும். பல ஹம்சாவில் பார்த்திங்கன்னா ஹம்சாவில் வந்து நம்ம ஜாயிண்டாக எழுதும்போது ஒரு சின்ன வளைவை கொடுத்து அதுக்கு மேலே ஹம்சாவை கொடுத்து
அந்த ஜாயினில் எழுதியிருக்கிறோம். எனவே எங்கெங்கே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு நல்லா கவனித்து பார்க்கணும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் நம்பர் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அந்த நம்பரை பார்த்துக்கிறேங்க. முடிஞ்சால் என்னுடைய அந்த வாட்ஸ்அப்பினுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் எழுதி அந்த வார்த்தைகளை காமிக்கும்போது அதனுடைய நிறைய குறைகளை நீங்கள் திருத்திக்கலாம். உச்சரிப்பையும் நீங்கள் வாய்ஸ் மூலமாக அனுப்பலாம், அதையும் திருத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எனவே தவறு இல்லாமல் பரிபூர்ணமான முறையிலே குர்ஆனுடைய எழுத்துக்களை புரிந்து அதன் பிரகாரம் ஓதுவதற்கும் அதை முழுமையான முறையிலே மனப்பாடம் செய்வதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாடங்களை வந்து ஆரம்ப பாடத்திலிருந்து, ஒன்றாவது பாடத்திலிருந்து இதுவரை பார்க்கக்கூடிய இந்த பாடம் வரை ஒவ்வொரு பாடத்தையும் நீங்களும் படிங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய குரூப், எத்தனையோ குரூப் வச்சுருப்போம், அந்த குரூப்பிலையும் இந்த செய்திகளை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறங்க. இப்படி பகிரும்போது நமக்கும் நன்மை கிடைக்கும், அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும், சொல்லித்தரக்கூடிய எனக்கும் அந்த நன்மையில் வந்து பங்கு உண்டு. எனவே முழுமையாக படித்து ஈருலகத்தினுடைய நிறைவான நன்மைகளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்முடைய சமுதாயத்தையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.